السلام عليكم ورحمة الله وبركاته. الله تعالى لنا نهرت عن بني دماغي الله من طرف إيرال كون هدرين كتوكل بوم كدي بدي بوم دنم رتخوي تخويين آيرت نوت يروبت رند تلايب أني تيم بدي تيري من نوتات شكل تدار نابتي رند نابتي إت ان بعض ورجلا غنيت تركوري ورجلا مريم عليه السلام ورجليم அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் அவர்களுக்கு கிடைத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் அகிலத்தோரு கத்தாட்சியாக ஆக்கினான். அது மட்டுமல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஏராளமான அத்தாட்சிகளை, மொஜிசாத்துகளை, அற்புதங்களை வழங்கினான். இதன் காரணமாக அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இறை தூதராகிய அவர்களை இறைவனின் குமாரர் என்று வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது வல்லத்தி அஹசனத் ஃபர்ஜஹா ஃபனஃபஹ்னா ஃபீஹா மின் ரூஹினா வஜஅல்னாஹா வப்னஹா ஆயத்தன் லில் ஆலமீன். இன்னும் தம் கற்பை காத்து கொண்ட மரியம் என்பவரை பற்றி இறை தூதரை நினைவு கூறும். எனினும் நம் ஆன்மாவிலிருந்து நாம் அவரில் ஊதி அவரையும் அவர் புதல்வரையும் அகிலத்தாருக்கு ஒரு அத்தாட்சியாகவும் ஆக்கினோம். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, 21வது அத்தியாயம் 91வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறிவிட்டு 23வது அத்தியாயம் 50வது வசனத்திலே வல்லவன் இவ்வாறு கூறுகிறார், வஜஅல்னா இப்ன மரியம ஓ உம்மஹு ஆயத்தம் வைனஹுமா இல ரபுவத்தின் தாத்தி கொராரிம் மஐன் கராரிம் வ மஐன். மேலும் மரியமுடைய மகனையும் அவருடைய தாயாரையும் ஒரு அத்தாட்சியாக்கினோம். அன்றையும் அவ்விருவருக்கும் வசதியான நீரூற்றுகள் நிரம்பியதும் தங்குவதற்கு வசதியுள்ளதுமான மேட்டுப்பாங்கான நல்லிடத்தை கொடுத்தோம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி 5வது அத்தியாயத்தின் 116வது வசனத்தில் இவ்வாறு அல்லாஹ் வினவுவான் என்பதை முன்கூட்டியே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான். وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّيَ إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ قَالَ سُبْحَانَكَ مَا يَكُونُ لِي أَنْ أَقُولَ مَا لَيْسَ لِي بِحَقٍّ إِن كُنْتُ قُلْتُهُ فَقَدْ عَلِمْتَهُ تَعْلَمُ مَا فِي نَفْسِي وَلَا أَعْلَمُ مَا فِي نَفْسِكَ இன்னக அந்த அல்லாமுல் அயூப். இன்னும் மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹுவை அன்றி என்னையும் என் தாயாரையும் இரு கடவுள்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடம் நீர் கூறினீரா என்று அல்லாஹ் கேட்கும்போது அவர், நீ மிகவும் தூய்மையானவன், எனக்கு உரிமையில்லாத ஒன்றை நான் சொல்வதற்கில்லை. அவ்வாறு நான் கூறியிருந்தால் நீ அதை நிச்சயமாக அறிந்திருப்பாய். என் மனதில் உள்ளதை நீ அறிகிறாய், உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நீயே மறைவானவற்றையெல்லாம் நன்கு அறிபவன் என்று இயேசு என்கின்ற ஈசா இறைவனை பார்த்து கூறுவார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களை, அதை தொடர்ந்தும் அல்லாஹ் கூறுகின்றான், மா குல்துலகும் இல்லாம அமர்தனி பிஹி அனி அபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும் வ குன்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம் فلما توفيتني كنت أنت الرقيب عليهم وأنت على كل شيء شهيد. அவர்கள் இன்னும் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடம் நீ எனக்கு கட்டளையிட்டபடி மனிதர்களை நோக்கி என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹுவே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் கூறவில்லை. மேலும் நான் அவர்களுடன் உலகில் இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். அப்பால் நீ என்னை கைப்பற்றிய பின்னர் நீயே அவர்கள் மீது கண்காணிப்பவனாக இருந்தாய்.
நீயே எல்லா பொருட்களின் மீதும் சாட்சியாக இருக்கிறாய் என்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள். அப்போது அதை அடுத்தும் கூறுவார்கள், இன் துஆதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் وَإِنْ تَعْفِرْ لَهُمْ فَإِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ. இறைவா, நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமை உள்ள உன்னுடைய அடிமைகளாகவே நிச்சயமாக அவர்கள் இருக்கின்றனர். அன்றி நீ அவர்களை மன்னித்து விடுவாயானால் நிச்சயமாக நீதான் யாவரை மிகைத்தோனாகவும் ஞானமிக்கோனாகவும் இருக்கின்றாய் என்றும் அவர் கூறுவார். அப்போது அல்லாஹ் கூறுவான், இது உண்மை பேசுபவர்களுக்கு அவர்களுடைய உண்மை பயனளிக்கும் நாளாகும். கீழே சதா நீரருவிகள் ஒளித்தோடி கொண்டிருக்கும். சோனபதிகள் அவர்களுக்கு உண்டு, அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அல்லாஹுவை அவர்களும் பொருந்தி கொண்டார்கள். இது மகத்தான மாபெரும் வெற்றியாகும். இன்னும் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.